மாதா ஊட்டாத சோறை மாம்பழம் ஊட்டோன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நான் அந்த கிளிமுக்கு காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கும்போது நம்மளுக்கு இதில் அந்த கார்பேட்டு கல் வச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா இப்படி போய் இது கீழே போய் சிட்டாகணும். மேலே மிதந்துது இந்த பாருங்கள், உள்ளே வந்து அப்படியே உட்காருது பார்த்திங்களா, இல்லைன்னா இப்படி மேலேயே தான் மிதக்கும். அப்போ இது வந்து நல்ல காய் தான். இதை நம்ம எப்படி பழுக்க வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் நல்ல பெரிய பவுலுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரியே போட்டு வந்து போட்டு பாருங்கள். உக்கா சிட்டு ஆனதுன்னா நல்ல பழம், மேலே இப்படி மிதந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. உயிரினங்களுக்கெல்லாம் கூட கொடுக்க வேணாம், மாட்டுக்கு ஆட்டுக்கு கூட கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி அரிசி ட்ரம்மு வச்சுருப்பீங்க, இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் புதைச்ச மாதிரி வச்சிடணும். அப்படி புதைச்ச மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து பழுக்க வைக்கலாம். ஒவ்வொரு சமயம் இதிலிருந்து ஒரு திரவம் மாதிரி அப்படி வெளியே வரும். அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது அரிசி எல்லாமே கொஞ்சம் வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வயர் கூடையோ இல்லை அந்த மாதிரி பிளாஸ்டிக் கூடையோ வச்சுருக்கீங்க. இதுக்குள்ளே பாருங்கள், நான் ஒரு இதுதான் அந்த பனியன் துணி இதை போட்டிருக்கேன். இதுக்குள்ளே இப்படி நான் ரெண்டு பழம் ரெண்டு காய் நான் வைக்கிறேன். இது வந்து இப்போ காற்று போகாத மாதிரி இப்போ இருக்கிறதையும் நீங்கள் இப்படியே மூடிடுங்க. அதாவது இந்த மாதிரி துணிகளை வைக்கும்போது இது லைட்டான சுவாசம் இருக்கும், அப்படி இருக்கணும். இதுக்கு மேலேயும் நான் இன்னொரு பனியன் துணியை போடுறேன். நீங்கள் டவல் கூட நல்ல கெட்டியான டவல் கூட போட்டுக்கலாம். நல்லா இப்படி எங்கேயுமே வந்து அது வந்து ஓப்பனில் தெரியக்கூடாது கப்புன்னு. ஆனால் இந்த துணி வந்து நீங்கள் பாலிஸ்டர் துணி போடாதீங்க. பின்னலாடைன்னு சொல்லக்கூடிய இந்த பனியன் துணியோ இல்லை காட்டன் டவலோ போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை நாள் மூணு நாளில் கண்டிப்பாக பழுத்து வந்துடும். நீங்கள் மாம்பழமாக வாங்கிட்டு வந்தீங்கன்னாலும் வந்தோன்னே தண்ணியில் போட்டு பாருங்கள். உள்ளே உக்காந்ததுன்னா நல்ல பழம், மேலே மிதந்து வந்ததுன்னா வந்து அந்த கல் போட்டது, அதை அவாய்ட் பண்ணிடணும். இன்றைக்கி மூணு நாள் ஆயிருக்கு பாருங்கள். இந்த இதுவும் நல்லா பழுத்து தான் இருக்குது, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கலராக இருக்குது. இதை வந்து நாங்கள் கிரேப் காயின்னு சொல்லுவோம் திருச்சி வட்டாரத்துலலாம். இது வந்து கிளிமூக்குன்னு சொல்லுவீங்க. இது வந்து இமாம் பசந்த். இது வந்து உங்களுக்கு ஆந்திராவில் தான் இந்த இமாம் பசந்த் கிடைக்குது. இதை நீங்கள் டக்குன்னு நிறைய இந்த லட்டுங்கிறது பங்கனப்பள்ளி இது மல்லிகாங்கிறதுலாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ அதாவது இமாம் பசந்தை தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஒரு மாம்பழம் இப்படி இருக்குன்னா இதுக்கு நேர் தான் உங்களுக்கு இந்த மூக்கு இருக்கும், இந்த பழத்தினுடைய நேர் மூக்கு இருக்கும். ஆனால் இது பாருங்கள் இப்படி இமாம் பசந்தில் இது மாதிரி இதிலிருந்து இப்படி நேர் இருக்காது, இதிலிருந்து வளைஞ்சு வந்து பாருங்கள். இது உங்களுக்கு இந்த முனை தெரியுதான்னு பாருங்கள், இப்படி இருக்கும். இதை ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு மரம் இருந்ததுன்னா போதுங்க வீட்டு வீட்டுக்கு. நான்லாம் வாடகை வீட்டில் இருக்கேன் சொல்கிறேன் உங்களுக்கு. இது கிடச்சதுன்னா இதனுடைய தளிர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் போய் அந்த நர்சரியில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த இமாம் பசந்த் வந்து அதாவது மாம்பழங்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறது. ஹுமாயூன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டதான் நான் ஒரு குறிப்பு படித்தேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ திருச்சியை சுற்றி இந்த பழம் வந்து அந்த பூமியில் இது விளைஞ்சி வர்றது இமாம் பசந்தை. நான் பாருங்கள் மாம்பழத்தை பார்த்தோன்னே இது எத்தனை நாள் இருந்ததுன்னு உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது வந்து மூணு நாள் இருந்ததுங்க, நான் திறந்து தான் பார்த்தேன். மூணு நாளில் இது நல்லா பழுத்து வந்துருச்சு. இந்த இமாம் பசந்த் வந்து மஞ்சள் கலர் வரையில் உட வேண்டியதில்லை. இது இந்த மாதிரி ஒரு க்ரீனாக இருந்தாலும் கூட உள்ளே வந்து நல்லா கொஞ்சம் அருமையான ஸ்வீட்டோடைய இருக்கும். இப்போ இந்த மாதிரி பழுக்க வச்சிட்டோன்னா பயப்படாமல் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட இல்லை வயசான முதியவர்களுக்கு கூட நம்ம இந்த பழத்தை கொடுக்கலாம். அந்த கொட்டையில் வந்து நீங்கள் அந்த டச் பண்ணுற வரையிலும் உங்களுக்கே இந்த மாதிரி ரவுண்டு போடும்போது தெரியும்.
பாருங்கள் இப்படி ஒரு அருமையான, இதுக்குள்ளே நான் ஐஸ்கிரீம் கூட வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு உடனடியாக இதிலேருந்து வச்சு எடுத்ததால் இந்த சாரெல்லாம் வருது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா அறுத்து அப்படி லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். இப்படி ஒரு அருமையான இப்படி வந்துடும். இந்த அடிபாகத்தில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். இது சும்மா ஒரு நம்ம இது மாதிரி வரும். அந்த நுனியில் இந்த நுனி பாகம் மட்டும் அப்படியே அறுத்து ஷேக் பண்ணால் வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பழம் எப்போ மாம்பழம் எடுத்துக்கும் போதும் நீங்கள் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டிங்கன்னா மாம்பழம் உங்களுக்கு சேரல. ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க, உடல் ஜூடு இருக்கவங்க யாருக்குமே இதை சேர்ந்துக்கும். அந்த பாலும் மாம்பழமும் சேரும் பொழுது இதோடு நீங்கள் வெயில் காலத்தில் நுங்கு சாப்பிடுவீங்க இல்லையா, அந்த நுங்கை வந்து இதோடு சேர்க்கக்கூடாது. அது ரெண்டும் சேர்ந்ததுன்னா உள்ள அஜீரண கோளாறு வயிற்றில் ஏற்படும். ஏன்னா சம்மர் டயத்தில் நுங்கும் கிடைக்கிறதால நான் உங்களுக்கு அந்த குறிப்பை சொல்கிறேன். அப்போ இரவு பொழுதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லா ஒரு பழம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டிங்கன்னா, வெந்த உணவுகள் எதுவுமே நீங்கள் நைட்டு இரவில் நீங்கள் வந்து டிஃபன் சாதம்லாம் சாப்பிட தேவையில்லை. இதே முழு உணவாக கூட இருக்கும்.